வணக்கம், காரைக்குடி மருத்துவர் பேசுகிறேன். அதாவது இந்த தலைப்பு பார்த்திங்கன்னா சமூக அக்கறை, பொதுநலம், ரெண்டில் எது வேணாலும் வச்சுக்கலாம். அதாவது ஒரு இந்த தலைப்பை வந்து நான் மிக வருத்தத்தோடு தான் பதிவு செய்கிறேன். நான் மட்டுமல்ல, இந்த சமூகமே வருத்தப்படுகிறது. அதற்கு அரசும் ஒரு காரணம். பார்த்திங்கன்னா நண்பர்கள் கூடுவது, இந்த தலைப்பை தான், நண்பர்கள் கூடுவது குடித்து குடும்பம் கெடுக்கவா, அல்லது குடித்து கும்மாளம் விடவா, இல்லை குடித்து நாசமாக போவா, எப்படினாலும் வச்சுக்கோங்க. அதாவது நான் ஒரு விஷயம் கேட்குறேன், அதாவது குடிப்பது என்பது யாராவது ஒரு நபராவது இது வந்து நல்லது தானே, குடிக்கட்டும், இதை ஏன் குறை சொல்கிறீங்கன்னு, இதை வந்து நல்லது அப்படின்னு யாராவது ஒரு நபராவது சொல்ல முடியுமா, இல்லை சொல்கிறாங்களா? இல்லை. சரி, இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா மாணவர்கள் மத்தியிலேயே அந்த பழக்க வழக்கம் வந்து விட்டது. மாணவர்கள் மத்தியிலேங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒரு ஆய்வு பண்ணுறப்ப பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இதாக தான் இருக்குது. அதாவது ஒரு 10th + 2 அதில் பார்த்தீங்கன்னா ஒரு 5 to 10% தான், அதை விட்டுறலாம், அது ஒன்றும் பெரிய பாதிப்பு இல்லை. அதை வந்து கொஞ்சம் இறுக்கி பிடிச்சோம்னா திருந்தக்கூடிய இது தான், பயத்தோட கூடிய பழக்கமாக தான் இருக்குது, விட்டுறலாம். அதுக்கடுத்து இந்த கல்லூரி அப்படின்னு வகையில் பார்த்தீங்கன்னா 3 வகையாக பிரிச்சுக்கோங்களே, இன்ஜினியரிங் காலேஜ், மருத்துவக் கல்லூரி, ஆர்ட்ஸ் காலேஜ். அதில் இன்ஜினியரிங் காலேஜ் பார்த்தீங்கன்னா ஓரளவு இந்த இது வந்து ஹாஸ்டலில் இருக்கவங்களுக்கு 100% வச்சிடலாம், ஹாஸ்டலில் இருக்கவங்களுக்கு ஒரு 90% வச்சிடலாம், இந்த 10% தான் தப்பி இருக்கவன். ஆர்ட்ஸ் காலேஜும் அதே சதவீதம் தான். ஹாஸ்டலில் அதாவது காலேஜுக்கு போக வர இருக்கவங்க வந்து ஒரு 50% கீழே தான் அந்த பழக்கமாக இருக்குது, எப்போவும் இருக்கா தான். பட் ஹாஸ்டலில் இருக்கவங்க வந்து பார்த்திங்கன்னா வாரத்துக்கு ஒருக்கா, 10 நாளைக்கு ஒருக்கா, மாதத்துக்கு ஒருக்கா வாய்ப்பு கிடைக்கிறப்பெல்லாம் அப்படிங்கிறது ஒரு 85%-90% அப்படி இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் அதில் தலையில் நீங்களே ஆச்சரியப்படுவீங்க நான் சொல்கிறத கேட்டால். அதாவது ஆர்ட்ஸ் காலேஜ், இன்ஜினியரிங் காலேஜ் சதவீதம் குறைச்சி சொல்லிட்டோம், இதுக்கு நேர் ஆப்போசிட் மருத்துவக் கல்லூரி. மருத்துவக் கல்லூரிங்கிறது மருத்துவர் டாக்டர்களை உண்டாக்கக்கூடிய இடம், நோயை குண செய்யக்கூடிய மருத்துவர்கள் உண்டாகக்கூடிய இடம், அவர்கள் வந்து ஊருக்கெல்லாம் அட்வைஸ் பண்ணி இது பண்ணக்கூட அங்கே பார்த்தீங்கன்னா 100%, ஒரு சதவீதம் வேணால் குறைச்சிக்கலாம், 99%. அது வந்து ரேஸ் கலராக இருந்தாலும் சரி, ஹாஸ்டலர்ஸாக இருந்தாலும் சரி, இந்த பழக்கம் மிகுந்து காணப்படுகிறது. அதில் வந்து வேறுபாடே கிடையாது. எம்பிபிஎஸ்சி, பிஹெச்எம்எஸ்சி, பிஎஸ்எம்எஸ்சி, ஆயுர்வேதி, அதை வேறுபாடெல்லாம் கிடையாது. அது அப்படியே தான், ஹாஸ்டலில் இருந்தாலும் சரி, டேஸ் கலராக இருந்தாலும் சரி, ரொம்ப கவனித்து நான் பார்த்துட்டு தான் சொல்கிறேன் எல்லா செயலையுமே. சரி, அதாவது காலேஜில் தான் வந்து எப்படியோ வந்து தன்னை மறந்து போகட்டும், அதை காலேஜ் விட்டு வெளியில் வந்ததுக்கப்புறமாவது அந்த வாழ்க்கை நடத்த தொடங்கினதுக்கப்புறம், வெளியில் வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்ஜினியரிங் காலேஜ் மாணவர்கள் ஓரளவு குறைச்சிக்கிறாங்க. ஓரளவு ரொம்ப இந்த ஐடி பீப்புள் அவங்கவுங்கன்னு போகிறவங்க குடும்பம்னு வரையில் இன்ஜினியரிங் காலேஜும் சரி, ஆர்ட்ஸ் காலேஜும் சரி, பெரும்பகுதி அதிலிருந்து வெளியில் வந்துடுறாங்க. ஒரு 25% தான் அதில் மாட்டிக்கிறாங்க. அதுலேயுமே இந்த மருத்துவ மாணவர்கள் பார்த்திங்கன்னா கொஞ்சம் அதிகமான சதவீதம் தான் மாட்டிக்கிறாங்க. சரி, அதை விட்டுருவோம். அதுக்கடுத்து வாழ்க்கைன்னு பொதுவாக எடுத்துக்கிட்டால், பொதுவாக பார்க்கும் பொழுது அதாவது வாரத்துக்கு ஒருக்கா ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தாலும் சரி, 10 நாளைக்கு ஒருக்கா ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தாலும் சரி, மாசிக்கு ஒருக்கா நண்பர்கள் கூடினாலும் சரி, இப்போ உள்ள கலாச்சாரம் வந்து வீட்டில் ஃபங்க்ஷன், திருவிழா, ஊர் திருவிழா, எதாக இருந்தாலும் சரி, நண்பர்கள் வந்து பேரண்ட்ஸுக்கு தெரியாமல் ஒரு இடத்துல கூடுறாங்களா, அங்கே வந்து கண்டிப்பாக குடிக்கணும், குடிச்சிட்டு கும்மாளம் போடணும், இதுதான் இப்போ உள்ள வந்து ஒரு ஏற்றுக்கொள்ளவே முடியாத கலாச்சாரம் அந்த மாதிரி இது. அப்புறம் சுற்றுலா போகிறது, ஒரு ஃப்ரெண்ட்ஸ் கல்யாணத்தில் எல்லோரும் சந்திச்சுக்கிறோமா, ஃப்ரெண்ட்ஸ் கல்யாணத்தில் முத நாள் வரவேற்பு ரிசப்ஷனில் பார்த்திங்கன்னா கண்டிப்பாக வந்து இந்த பழக்கம் உண்டு. சுற்றுலா போகிற இடம், பொழுதுபோக்குக்குன்னு கூடுற நாட்கள் எல்லாமே அந்த மாதிரி வந்து ஒரு எழுதப்படாத சட்டமாக நண்பர்கள் ஆக்கி கொண்டிருக்கிறார்கள். சரி, அது திருமணத்துக்கு அப்புறம்னு பாருங்களே, திருமணத்துக்கு அப்புறமாவது அதாவது மாற்றிக்கணும், அதாவது கண் கூட தெரியுது, அதாவது விபத்தும் சரி, ஒரு இடத்துல நடக்கக்கூடிய ஒரு விபத்தும் சரி, குடிகாரனுக்கு வரக்கூடிய நோயும் சரி, ஒரு ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டு தான். அதாவது ஒரு கார் வருது, நம்ம போய்கிட்டு இருக்கோம், நல்லா தானே நம்ம ஓட்டிக்கிட்டே போகிறோம், கண்டிப்பாக முட்டாதுன்னு உத்தரவாதம் வந்து உங்களால் சொல்ல முடியுமா? நீங்கள் நல்லா பண்ணலாம், எத்தா பண்ணலாம் திடீர்னு வந்து முட்டுவான், இல்லை ஏதோ ஒரு சுன்ற செகண்டில் தான் அந்த விபத்து நடக்கும். அதே போல் தான் குடிகாரருக்கு வரக்கூடிய நோயும், வந்ததுக்கப்புறம் வந்து குடும்பம் கஷ்டப்படும். இதை விட குடும்பம் என்ன தெரியுமா, அந்த மாப்பிள்ளை பெண் பார்க்கையில் சில பேரண்ட்ஸ் என்ன தெரியுமா பண்ணாங்க, என் பையன் குடிக்கவே மாட்டான் அப்படிங்கிற ஒரு அசம்ஷனை வந்து பெண் வீட்டுக்காரர்களுக்கு கொடுப்பாங்க. அதெல்லாம் வந்து எவ்வளவு ஒரு அயோக்கியத்தனமான, மன்னிக்கவே முடியாத பச்சை துரோகமான செயல். ஒன்றும் பையனை திருத்த முயற்சி செய்யணும், திருந்தாத பையனுக்கு கல்யாணம் பார்க்காமையாவது இருக்கணும், என் பையன் குடிக்க மாட்டான் அப்படின்னு வந்து ஒரு மிகப்பெரிய துரோகம் பண்ணுறது ஒன்று.
ரெண்டாவது வந்து ஒரு பையன் குடிச்சிட்டு வீட்டுக்கு வர்றான்னு வச்சுக்கோங்களேன், அவங்கள வந்து அப்பா அம்மா வந்து மேக்சிமம் கண்டிக்கணும். அப்படி கண்டிக்காதவங்க வந்து சமூக விரோதிகள். அதாவது தன்மையை எப்படி போனாலும் பரவாயில்ல அப்படின்னு நினைக்கிறவங்க தான் அதை கண்டிக்காமல் இருப்பாங்க. அதை கண்டிப்பாக கண்டிக்காமல் நம்ம அம்மா அப்பா இருக்காங்களே அப்படின்னு ஒருத்தர் நினச்சி சந்தோஷப்பட்டான்னா அதை வந்து கொஞ்சம் மாற்றி நினைக்கணும். எதிர்ப்புறதுன்னு நினச்சி பார்த்தா நம்ம குடிக்கிறத கண்டிக்காத அம்மா அப்பா வந்து நல்லவங்களா அப்படின்னு நீங்கள் அதை ஒப்பிட்டு பார்த்தீங்கன்னா அதோடைய இது தெரியும். ரெண்டாவது இன்னொரு கான்செப்ட் நினச்சி பாருங்களேன், கொஞ்சம் குடிக்கிறவங்க பூரா வந்து ஒன்று நினச்சி பாருங்க. அதாவது தாய் தந்தை கண்டிக்கிறாங்க, தாய் தந்தை அழுகிறாங்க, கூட பிறந்தவங்க அழுகிறாங்க, புள்ள அழுகுது, மனைவி அழுகிறா, வேணாம் விட்டுருங்கன்னு, இதையெல்லாம் மீறி அந்த சில மணித்துளிகள் வந்து நீ போதைக்கு அதாவது தன்னை மறந்த போதை நிலைக்கு வந்து அடிமையாகிற அதை விரும்புகிற அப்படின்னா உனக்கெல்லாம் குடும்பங்கிற ஒரு கான்செப்டே எதுக்கு? அதான் நான் என்னுடைய கேள்வி. இதை விட இதற்கு மேலே வந்து நான் வந்து இப்போ உள்ள பெண்களுக்கு வந்து பொதுவாக சொல்கிற அட்வைஸ் என்னென்னா, நீங்கள் வந்து கல்யாணம் பண்ணிக்க போகிறீங்களா, தாராளமாக மாப்பிள்ளைகிட்ட வந்து குடிப்பழக்கம் இருக்கா, இல்லை குடிப்பழக்கம் இல்லாட்டி தான் கட்டிக்கிற டிமாண்டை வந்து 100% வைங்க. அதை வந்து நீங்கள் எந்த ரிட்டர்னாக கூட எழுதி வாங்கிக்கலாம், சரியா? அந்த மாதிரி பண்ணுறது தான் நல்லது. அப்படியும் வந்து கல்யாணத்துக்கு அப்புறமா அவன் குடிக்கிறான், வேறு வழியே இல்லாமல் வந்து சொல்லி பாருங்கள், ஒரு தடவை வாய்ப்பு கொடுங்க, ரெண்டு தடவை வாய்ப்பு கொடுங்க, மூணு தடவை வாய்ப்பு கொடுங்க, நாலு தடவை வாய்ப்பு கொடுங்க, வாய்ப்புகளை மீறி மீறி அந்த பழக்கத்துறை தான் தாராளமாக மன வாழ்க்கையை முறிச்சுக்கிட்டு வெளியில் வாங்க நீங்கள். அதாவது ஒரு 10 பெண்கள், 20 பெண்கள், 30 பெண்களாவது அவனை வந்து குடும்பங்கிற கான்செப்ட் இல்லாமல் விடணும். அப்போ தான் வந்து அவன் சொந்தக்காரன், அவனை சார்ந்தவன், இந்த குடி பழக்கத்தினால குடும்பத்தை இழந்து திரிகிறாயா அப்படின்னு வந்து அவனை காரி துப்புனா தான் அந்த குடி பழக்கத்துலேருந்து அவன் மீள முடியும். இல்லை அவன் அதிலே அழிஞ்சா அழிஞ்சிட்டு போகட்டும். அதாவது ஒரு 50-60-100 பெண்கள் செய்கிற தியாகம் வந்து எதிர்காலத்தில் ஆண்களுக்கு வந்து ஒரு பயங்கர எச்சரிக்கையாக அமையும். ஏன்னா இப்படி ஒரு முரட்டுத்தனமான அட்வைஸை கொடுக்குறோன்னு நினைக்காதீங்க. அதாவது அவனை ஒரு நோய்வாய்ப்பட்டு அவனை இழந்து நீங்கள் தவிக்கிறத விட இந்த மாதிரி முடிவெடுக்கிறது மிகச்சிறந்தது. எனவே குடிகாரனை தவிருங்கள், கண்டிப்பாக அதிலிருந்து வெளில உணர வாய்ப்பு கொடுங்கள். வாய்ப்பையும் மீறி வந்து பிரச்சனை வருதா? கண்டிப்பாக வந்து இந்த மாதிரி முடிவெடுக்கிறதுல தப்பு இல்லை அப்படிங்கிறது தான் என்னுடைய அட்வைஸ், அவ்வளோதான். அப்புறம் வந்து வேறு ஒன்றும் இல்லை, குடிக்கினால நன்மைன்னு ஒருத்தர் கூட சொல்லாத இதை வந்து எப்படி தான் வந்து அவங்க மனசு விரும்புதுன்னு தெரியல. அதாவது பாட்டில் கையில் எடுக்க நினச்சி பார்க்கணும், நமக்குன்னு ஒரு குடும்பம் இருக்குது, நம்மளுக்கு ஏதாவது ஒன்று ஆனால் அவங்க நிலைமை, மனைவி நிலைமை, பிள்ளை நிலைமை, அம்மா அப்பா நிலைமை, நம்மை சார்ந்தவர்கள் நிலைமை நினச்சி பார்த்தா அதோட மனசு வராது. இளைஞர்களே தயவுசெய்து இது ஒரு வந்து ஒரு மோசமான பழக்கம், கொஞ்சம் மாற்றி சிந்திங்க. முன்னாடியெல்லாம் 10 வருஷத்துக்கு முன்னாடியெல்லாம் வந்து நண்பர்கள் சேர்ந்தால் குடிச்சுட்டா இருந்தாங்க, தாராளமாக நல்லா சாப்பிடுவாங்க, சினிமா போவாங்க, ஜாலியாக பேசுவாங்க, மகிழ்வாக இருப்பாங்க, எல்லாத்துக்கும் மகிழ்ச்சியாக கொடுப்பாங்க. இந்த மாதிரி வந்து ஒரு இது கிடையவே கிடையாது. இந்த கான்செப்டை மாற்ற முயற்சி பண்ணுங்கள் இளைஞர்களே, உங்களை வேண்டி கேட்டுக்கொள்கிறேன்.